हलो हाई फ्रेंड्स वेलकम बैक टू ईसीआर रॉयल प्रॉपर्टी वांग फ्रेंड्स नाम इतना प्रॉपर्टी एरिया पाती ना पूंजे जंक्शन ईसीआर महाबलीपुर ना फोर वे जंक्शन नम्बर निको नम्बर प्रॉपर्टी पक नई प्रॉपर्टी नम्बर प्रॉपर्टी पाकपर मेन जंक्शन इत पूंजे जंक्शन पक पा अरुण एक्सएल इत पाती ना कॉन्फ्लुएंस सेलिब्रिटी मॉल सेलिब्रिटी हाल वो अंगे और 3.5 किलोमीटर्स और 10 मिनट्स ड्राइविंग पाती फार्म हाउस वो वित् स्विमिंग पूलो फार्म हाउस वो लोकेट आगे पारें फ्रेंड्स ब्यूटीफुल फार्म हाउस वित् स्विमिंग पूलो पाक बिफोर दट फ्रेंड्स प्लीज नम्बर व्यूवर्स अवर वो सब्सक्राइब सपोर्ट सब्सक्राइब सब्सक्राइब लाइक पड़ूंगा पिछड़ी शेयर पड़ूंग फ्रेंड्स मोरोवर உங்களுக்கு இத பத்தி டீடைல்ஸ் என்ன வேணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க நான் இந்த டீடைல்ஸ் கொடுத்துறேன் வாங்க फ्रेंड्स இந்த வீட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த வீடு வந்து கரெக்ட்டா வந்து மகாபலிபுரம் பூஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல கரெக்ட்டா தார் ரோட் ஈஸி அக்சஸ் நல்ல தார் ரோட் இப்போ நீங்க பார்க்குற அதே தார் ரோட் தான் ஈஸி அக்சஸ்ல நம்ம அழகா வந்து இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவிங்ல இது லொகேட் ஆயிருது சென்னையில இருந்து வரும்போது ஈஸியர்ல ரைட் சைடில் உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இது ரெண்டு பக்கம் வழி இருக்குங்க ஒன்று ஸ்டேட் ஹைவேஸ் செங்கல்பட்டு ஸ்டேட் ஹைவேஸ் இருக்குது பூஞ்சேரி ஜங்ஷன்லேருந்து அந்த சைடில் நீங்கள் வந்தால் வந்துடலாம் நீங்கள் ரீச் ஆகிடலாம் இல்லைனா பூஞ்சேரி அருணாச்சலில் தாண்டி ஒரு ரோடு இருக்குது அந்த சைடில் வந்தாலும் நீங்கள் ரீச் ஆகிடலாம் நீங்கள் எப்படி வேணாலும் வரலாங்கும்போது ரெண்டு பக்கமும் ஈஸி அக்சஸ் தான் நல்ல ஒரு சுற்றி ரிசார்ட்ஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸு ஹோட்டல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பூஞ்சேரி ஜங்ஷனே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஜங்ஷனு சுற்றி எல்லாம் நல்லா ஹோட்டலு ரிசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது காலேஜஸ் இருக்குது நியர்பை ஸ்கூல்ஸ்லாம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு பிளேஸு முக்கியமான ஜங்ஷனில் நியர்பையில் ஒரு நல்ல ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட் 2 கிரவுண்ட்ஸ் 10 சென்ட் ப்ராப்பர்ட்டி நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்து அழகான இடத்துல நல்லா லொக்கேட் ஆயிடுது லொக்கேட் ஆகிறது மட்டும் இல்லை நல்லாவே அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க இருக்கிற 10 சென்ட்டில் நல்லா அழகாக ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டு ஆப்டாக உள்ளே நல்லா பாருங்கள் ஸ்டாச்சுலாம் நல்லா அழகாக வச்சு நல்லா அருமையாக வந்து இந்த பில்டிங்கை நல்லா ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்ட்லாம் ரொம்பவே பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இந்த ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க மோரோவர் வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு பார்க்குறீங்க அதுவும் அருமையாக இருக்குது நல்ல ஒரு லென்த்தியான ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது அதுக்கு முன்னாடி கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமில் தான் வந்து இதுக்கு உண்டான அந்த பிளான்ட் அது மீன் குளோரின் பண்ணுற பிளான்ட் எல்லாமே இருக்குது இது சைடில் இருக்கிற வழிங்க இந்த வீட்டுக்கு சைடில் இருக்கிற வழி இந்த வீடு சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டர் போட்டிருக்கு மோரோவர் இது வந்து நல்லா பேசிக்கலி ஒரு நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி வீடு உள்ளே வந்து 3 BHKங்க பார்க்கலாம் வீடு பார்க்கலாம் வாங்க ரொம்ப அருமையான ஆப்டான ப்ராப்பர்ட்டி இது நல்லா ஒரு எல்லாமே புதுசாக இருக்குது நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களா உள்ள பார்த்தீங்கன்னா இது மோட்ரு பம்ப் செட்டு உள்ளே வந்து வாட்டர் சப்ளைக்கு மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 3 ஃபேஸ் லைனு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உள்ள பேடி ஃபீல்டு இருக்குது அதுக்கு அடுத்ததாக ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னா அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸுங்க அது நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் ஃபுல்லி நல்ல டெவலப்டு ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் அது பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டு உள்ளே நம்ம பார்க்கலாம் வாங்க வீட்டு உள்ள அழகாக நல்ல ஒரு உள்ள நுழைஞ்சதுன்னு நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் நல்ல லிவிங் ஹாலு லிவிங் ஹாலோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 3 BHKங்க அருமையான 3 BHK நல்ல ஒரு மாட்ரேட் சைஸில் அருமையான 3 BHK ஃப்ளோரிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிரானைட்ல ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி ரெகுலராக வந்து நல்லா அழகாக வச்சுருக்காங்க உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு கிச்சன் உள்ளே வந்து காமன் பாத்ரூம் ரெண்டுத்தில் வந்து அட்டாச் இருக்கு உங்களுக்கு அருமையான ஒரு எல் ஷேப்பில் ஒரு நல்ல ஒரு ஹாலு வாங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் வாங்க பார்த்துங்க ப்ராப்பர்ட்டி பாருங்கள்
ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது ரூஃப் டாப்புக்கு போவோம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம், டெரஸுக்கு. டெரஸுக்கு போயிட்டு அங்கே சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரும் நல்லா அழகாக மேலே இருக்குது, நல்லா பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். மேலே இருக்கிறது நம்ம வந்து ஷோ பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியர் பாருங்கள், எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா ப்ரைவசி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ப்ரைவசியாக இருக்கிறவாறு ஒரு நல்ல ஒரு பங்களோ டைப், ஒரு நல்ல ஒரு 10 செண்டில் அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸு வித் ஸ்விம்மிங் ஃபூலோட. அதுவும் சென்னையிலேருந்து நியர்பை ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் இல்லை 50 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து நல்ல அருமையான ஒரு ஆப்டர்னல் ப்ராப்பர்ட்டி. மேலே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ரூம் இருக்குங்க. மேலே வந்து நல்லா எக்யூப்டான ரூமு, நல்லா அழகாக வந்து வால்டைலாம் நல்லா பண்ணி அருமையாக வச்சுருக்காரு. நம்ம வந்து ரெடி டு ஆக்குப்பை வந்து நல்லா அழகாக இருக்குது. மேலேருந்து வியூவும் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப ஆப்டர்னல் வியூவும் நல்லா ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே ஒன்று, இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக்லேருந்து எல்லாமே பார்த்து வச்செல்லாம் பேவர் பிளாக் தான். நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு, நல்லா அழகாக பேவர் பிளாக் தான் பண்ணியிருக்காரு. சைடில் பார்த்திங்கனாலும் எப்போவுமே க்ரீனரியாக இருக்கிற மாதிரி நல்ல பேரி ஃபீல்ட்ஸு. அந்த சைடில், இந்த சைடில், நம்ம இந்த சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுசஸ்ஸு, ஃபார்ம் லேண்ட் நல்லா இதே மாதிரி அது ஒரு பெரிய லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா வில்லேஜ் பீப்புள் எல்லாம் போகிற நல்ல மெயின் ரோடு. அந்த ரோடு மேலேயே உங்களுக்கு நல்லா அழகாக கட்டியிருக்காரு. எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளா டிசைனில் உங்களுக்கு வந்து மேலே எலிவேஷன் டைல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கேரளா டிசைனில் டைல் போட்டிருக்காரு. டெராகோட்டா டைல் போட்டு எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஸ்ட்ரக்சரில் நல்லா அழகாக ஆர்கிடெக்டில் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வச்சு நல்லா அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நல்லா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு வீக்கெண்டு பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டே பண்ணி வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா காரணம் மேலே பார்த்திங்கன்னா மேலே ஒரு வீடு, அதாவது இது ஒரு ரூமாக அப்படி வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து இதிலே வந்து அட்டாச்சு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காரு. பின்னாடி இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரூமு, அந்த ஒரு ரூமையும் காட்டுருவாங்க. மொத்தம் வந்து இந்த வீட்டில் 5 BHKங்க, நல்லா அருமையாக ஒரு 5 BHK வச்சுருக்காரு. இது ஆஃபீஸ் ரூம் மாதிரி வச்சுருக்காரு. உள்ளெல்லாம் வந்து வால் டைல்லேருந்து எல்லா வார்ட்ரோப்லேருந்து எல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. பார்க்குறீங்க மகன், நம்ம பேக் சைடில் ஒரு வீடு இருக்குது, வீடு ஐ மீன் ரூம் இருக்குது. அந்த ரூமு நல்லா அழகாக நல்லா கட்டியிருக்காரு. கட்டிட்டு மேலே மட்டும் ஷீட் போட்டிருக்காருங்க, அதில் உள்ள நல்லா இருக்கும். பட் அதுக்கு தனியாக காமன் ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்குது. நல்லா ஸ்பேசியஸாக, அது நல்லா ஃப்ரண்ட்டில் ஸ்பேசியஸ் விட்டு நல்லா அழகாக அந்த ரூமை வந்து நல்லா யாருனா வந்தால் கெஸ்ட் வந்தால் தங்கிறதுக்கு ஏற்றவங்க நல்லா அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. எல்லாமே நியூலி கன்ஸ்ட்ரக்டட், நல்லா இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்லா அழகான ரெடி பண்ணி வச்சுருக்காரு. மேலே பாருங்கள், நல்லா இந்த இடத்துல மண் வளமும் தண்ணி வளமும் எப்படி இருக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வாழைக்குளம் தள்ளி இருக்குது. பாருங்க, நல்லா வாழைக்குளம் தள்ளி எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் மகாபலிபுரம் போயிடலாம். நீங்கள் ஒரு ஃபேமிலி, நல்லா ஒரு ஃபேமிலி அஃபோர்ட், அந்த ப்ராப்பர்ட்டி அஃபோர்ட் பண்ணிட்டு அழகாக இங்கேருந்து அவங்க மகாபலிபுரத்தை பீச்சு இங்கே எல்லாம் என்ஜாய் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது. அங்கே ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று, ஃபார்ம் லேண்ட் ரெடி பண்ணுறாங்க. பெரிய ஒரு 2 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் அது நல்லா ரெடி பண்ணுறாங்க. இது வந்து குளோரின் பிளான்ட்டு, ஸ்விம்மிங் ஃபூலுக்கு உங்களுக்கு வந்து தேவையான ஈபி சர்வீஸு, குளோரின் பிளான்ட்டு, அதை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு உள்ள பிளான்ட்டு எல்லாமே வந்து இது தனியாக ஒரு ரூம் ஒன்று வச்சு அதில் வச்சுருக்காரு. பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூலை சுற்றி ஃபுல்லாக ஸ்டாச்சு வச்சு பீஸ் ஆஃப் மைண்டுக்காக நல்லா ஸ்டாச்சு வச்சுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூவர்ஸ் அனைவரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்